ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மெயினாக டாபிக் பார்த்தீங்கன்னா, தெற்கு பார்த்த ஒரு வாசு வரைபடம். பிளாட்டோட அளவு பெருசாக இருக்குது மென்ஷன் பண்ணல, பில்டிங் ஏரியா மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 31 அகலம், 42 இளம். பிளாட்டை சுற்றி, அதாவது பில்டிங்கை சுற்றி இடம் இருக்குது, பிளாட் ஏரியா பெருசாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஏன் மென்ஷன் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேப்பர் சைஸ் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது ரொம்ப டிராயிங் சின்னதாக இருக்குது, அதனால் அதை மென்ஷன் பண்ணல, ஓகேங்களா? ஸோ இந்த பில்டிங் அளவு காட்டிலும் உங்களோட பிளாட் அளவு பெருசாக இருந்துச்சுன்னா தாராளமாக அந்த பிளானிங்கை ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இந்த பிளானில் இந்த 31x42 இதில் குழிக்கணக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் சிட்டியில் வீடு கட்டுவாங்க, அவங்க குழிக்கணக்கு அப்படியெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ பிளான் வந்து காம்பாக்டாக அமைதா, நமக்கு வாசுபடி இருக்கா, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வில்லேஜ் சைட்லேருந்து பில்டிங் எடுத்து பண்ணுறவங்க, ஸோ அவங்களுடைய பாரம்பரிய வழக்கு முறை பார்த்திங்கன்னா, இந்த குழிக்கணக்கு சாஸ்திரம் அதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நடைமுறைப்படுத்தி பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி பிளாட்டு எடுத்து தரோம். ஸோ 31x42 8.03 போடும்போது நமக்கு 164.7 வரும். இந்த 0.5 மேலே தாண்டிட்டாலே அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்க வேண்டியது. இப்போ இந்த பிளாட்டோட மனை பார்த்திங்கன்னா, பசுமனை 55 வருடம் கொண்ட அருமையான வாசு வரைபடம். 55 வருடம் பில்டிங்கோட ஆயுட்காலம் அப்படின்ற மாதிரி இந்த கொழிக்கணக்கில் ஒரு ஃபார்முலாஸ் எல்லாம் போட்டு ஃபைனல் பண்ணால் ஒரு கேட்டகரியாக வரும். ஸோ அதில் வந்து பெஸ்ட்டான நம்பராக இது இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் சொல்கிறேன். இது எப்படி சார் பார்க்குறது அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். தெரியாதவங்க கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே, இந்த பிளானில் நம்ம இப்போ பேசிக்காக பார்க்குற அந்த 7 விஷயங்கள், காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ஜாதகம் பேஸ் பண்ணி தெற்கு பார்த்தோம்னா யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க, அவங்களுடைய ரெக்யூர்மெண்ட் இந்த மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற என்னோடய நம்பருக்கு அழைப்பு கொடுங்க. உங்களோட பிளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் கிளியராக சொன்னீங்கன்னா வாஸ்துபடி பக்காவாக நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். பிளான் போட்டு தரதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம கான்செப்ட் ரெடியானவொடனே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம், நம்ம கன்சல்டேஷன் பண்ணி பிளான் வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் கரெக்ஷன் தான் பண்ணி கொடுத்துருவோம், ஓகேங்களா? ஸோ இந்த பிளானில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபேஸிங் இது தெற்கு சொல்லியாச்சு. அண்ட் இது ஒரு 2BHK மாடல், 2 பெட்ரூம், ஒரு ஸ்பேசியஸான ஹால், கார் பார்க்கிங், ஒரு ஷிஃப்ட் கார் தரமாக நிப்பாட்டிக்கலாம், ஒரு ஆல்டோ கார் நிப்பாட்டிக்கலாம், ஆல்டோ அல்லது ஷிஃப்ட், ஓகேங்களா? படுக்கை கீழே இடத்த பார்த்திங்கன்னா சுத்தமாக வச்சுருக்கணும், டாய்லெட் பாத்ரூம் அமைக்கக்கூடாது, ஏன்னா இது கனிமலை சார்ந்து வருது. ஸோ முகப்பு பெருசாக இருந்தால் மட்டும் சென்ட்ரலில் நம்ம தலைவாசல் தாராளமாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம் தெற்கு பார்த்தமனைக்கு. இப்போ அக்னிமலையில் கார் பார்க்கிங் அமைஞ்சிருச்சு, அக்னிமலை சார்ந்து கிச்சன் டைனிங் அமைஞ்சிருச்சு, 12:30-8 அமைப்பில் கிடைக்குது. சென்ட்ரலில் ஒரு 4 ஏரியா கொடுத்து ஒரு ஸ்பேசியஸான ஹால், 18:15 அமைப்பில் கிடைக்குது. ஸோ ஈசானம் சார்ந்து ஒரு பூஜை அறை அருமையாக அமைஞ்சிருக்கு. இந்த சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி, அதே மாதிரி சென்ட்ரலில் வந்து ஒரு காமன் பாத்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ வாசலுக்கு நேராக வாசல் இந்த இடத்துல நம்ம ஃப்ரெஷ் ஸ்டோர் மாதிரி நம்ம கொடுத்தோன்னா, ஸோ ஏசிட்டிக் வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த பெட்ரூம் அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வழி, இந்த இடத்துல நம்ம ஏதாவது உட்டன்லேயோ இல்லை கிரில்லையோ ஒரு வெர்டிக்கல் ஸ்டெப்ஸ் மாதிரி நம்ம கொடுத்தோன்னா பார்க்க அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளலோ நீங்கள் பிளானில் பார்த்துக்கோங்க. இந்த பெட்ரூம் இது அட்டாச் பாத்ரூம், இது ஒரு காமன் பாத்ரூம் நம்ம கொடுத்துருக்கோம். கார்னர் வெட்டுகிராஸ் எதுவுமே இல்லை, வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு. சுற்றி நமக்கு இடம் இருக்கிறதுனால வென்டிலேஷனும் சூப்பராக அமையுது. போர் சம்பு எங்கே ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நம்ம நார்த் ஈஸ்ட்டில் தான் போர் சம்பு நம்ம சஜஸ்ட் பண்ணோம். இந்த பிளாட் ஏரியா பெருசாக இருக்கிறனால பின்னாடி ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அப்படி முடியாத பட்சத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா, பின்னாடி வந்து ஒரு 3 அடியோ இல்லை 4 அடியோ இடம் விட்டு பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். இப்போ செப்டி டேங்க் எங்கே ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வாயுமலையில் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அது முடியாத பட்சத்தில் கார்னர்ஸ் இல்லாமல் சென்டரில் கொண்டு வந்து முடிக்கிறது, இந்த பில்லருக்கு இந்த சைடோ இல்லை இந்த இடத்துல நீங்கள் ஓரம் மாதிரி இறக்கி நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் டெவலப்பிங் ஏரியாவில் இந்த ஓரம் மாதிரி போடுற மாதிரி வரும், 3 அடி உரை இல்லை 3.5 அடி உரை. ஸோ வெரைட்டியாக கிடைக்கிது. ஒரு சில பேர் வந்து சம்ப் இந்த இடத்துல நீங்கள், அதாவது சின்னதாக செப்டி டேங்க் ஸ்டோரேஜ் மாதிரி சின்னதாக இந்த இடத்துல அமைச்சு இதிலேருந்து நீங்கள் ஓவர்ஃப்ளோ விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணலாம். இந்த கார்னெல்லாம் அமைச்சிக்கூடாது, ஓகேங்களா? இது ஃபோக்கஸ்டாக படிக்கல, தயவுசெய்து டாய்லெட் பாத்ரூம் போட்டுறாதீங்க. கன்னிமலையினால சஜஸ்ட் பண்ணுறேன். எங்கே போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
வடக்கு பார்த்த பிளாட்டுக்கு முகப்பில் வாயுமில் எல்லாம் படி வரும். தாராளமாக நீங்கள் படிக்கலை, டாய்லெட் அமைச்சிக்கலாம். ஸோ அந்த ஒரு பகுதி மட்டும்தான் நமக்கு டாய்லெட் ஆப்ஷன் தாராளமாக போடலாம். அதேமாதிரி மேற்கு பார்த்த பிளாட்டுக்கு வந்து முகப்பு பெருசாக இருந்து சென்டரில் தலைவாசல் வச்சிங்கன்னா வாயுமில் நீங்கள் டாய்லெட் அமைச்சிக்கலாம். ஸோ மற்ற பிளாட்டுக்கு இது பெருசாக பொருந்தாது. ஒவ்வொரு பிளானோட ரெக்கமெண்ட் ஏற்ற மாதிரி பிளானோட அமைப்பு மாறும். ஓகேங்களா? ரைட். இப்போ பேசிக்கான இன்ஃபர்மேஷன் ஓரளவு கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும் நினச்சா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எம்டி லேண்ட் எம்டியாக இருந்துச்சுன்னா நம்ம பொட்டல் வரி வாங்கிக்கணும். அப்புறம் சைட் கிளீனிங், லேண்டு சுற்றி நமக்கு வந்து முள்வெளியாக இருக்கா எல்லாம் ஜேசி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு சைட்டு பக்கத்தில் எங்கே ஷெட் அமைக்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பாக நமக்கு ஒரு கான்ட்ராக்டரையோ இல்லை இன்ஜினியரோ நீங்கள் கூப்பிட்டு எப்படி நம்ம ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்க போகிறோம் அப்படின்றத ஒரு அக்ரிமெண்ட் நீங்கள் வாங்கி ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணால் பிரச்சனை இல்லாமல் பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? சரி, எவ்வளோ தான் சார் செலவாகும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா 3,42,000 செலவாகுது. ப்ளஸ் ஒரு 5-6 lakhs வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியர் டாட்டாஸும் முடிக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும். 6-8 செவ்வாய் லக்னத்துக்கு மறந்திருந்தால் அதாவது 6-8 லக்னத்துக்கு 6 8 12 இந்த இடத்துல செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் இடம் பெற்றால் தெற்கு பார்த்த மனை தெற்கு பார்த்த வாசல் தவிர்க்கிறது நல்லது. ஓகேங்களா? உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் வேணும், இல்லை பிளான் எப்படி எனக்கு போடணும் அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் அழைப்பு கொடுக்கலாம். நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.